ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஹெல்த்தியான திருக்கை மீன் மருந்து குழம்பு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இது முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் கண்டிப்பாக சாப்பிடலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கைகள் வலி, உடம்பு வலி, குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும், வயிற்று சுத்தம் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க இந்த குழம்புக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன பொருள்னு சொல்லி பார்க்கலாமா? நறுக்கின வெங்காயம் ஒரு கப்பு, ஒரு கப்பு தக்காளி, அரை கப்பு பூண்டு, அரைச்ச மருந்து பேஸ்ட்டுங்க. அடுப்பை பற்ற வச்சு 100 ml ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செவந்து வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்ததும் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டானதும் அரை கப்பு பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 2 எலுமிச்சை சைஸ் அளவு புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். அம்மியில் அரைச்ச மருந்து பேஸ்ட்டை அந்த தண்ணியோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ அதோட சேர்த்துருங்க. அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி சேர்த்துருங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சுவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இந்த அளவுக்கு குழம்பு வற்றி வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்க திருக்கை மீனை சேர்த்துருங்க. 1 kg திருக்கை மீன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மீன் நல்லா வேகணும். 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. குழம்பு இப்போ நல்லா வற்றி வந்துருச்சுங்க. மீனும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதானங்க நம்ம ஹெல்த்தியான மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.